முதல் கேள்வியாக நான் பார்க்க விரும்புகிறது தமிழ் சமஸ்கிருதம் அப்படிங்கிறத பற்றி. வெகு நாட்களாக ஏதேனும் ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும், அதை உங்களை போன்ற ஆய்வாளர்கள் இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு நிறுவிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சில நீதிபதிகள் சமூகத்தில் கூட மார்க்கண்டேய கட்சின்னு ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு, மற்றும் பலர் கூட சொல்கிறாங்க. இப்போ திருக்குறளே வந்து சமஸ்கிருதத்தின் தழுவு தான், சமஸ்கிருதத்தின் தாக்கம் நிறைய அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களை போன்றோரின் கருத்துக்களை ஒரு தமிழ் ஆய்வாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உலகத்தில் உள்ள மொழிகளை எல்லாம் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பே வகைப்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க. அதற்கு பிறகு தான் வந்து இந்த மொழிகளை பற்றிய சிந்தனை ஆய்வுகள்லாம் வந்தது. இந்த மொழிகளை பற்றிய ஆய்வுகளில் 95 விழுக்காடு அரசியல் கலந்துருக்கு. ஓகே, அதனால் வந்து இன்றைக்கு இந்தியாவில் பேசப்படுகின்ற மொழிகளுக்கு தாய்மொழி சமஸ்கிருதம்தான் என்று ஏறக்குறைய ஒரு 150 ஆண்டுகளாக மேக்ஸ் முல்லர் ஆய்வுகளுக்கு பிறகு அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸ் முல்லருக்கு முன்னாடியும் சமஸ்கிருதம் இருந்தது. இங்கே தமிழ் சமஸ்கிருதம் பேசக்கூடிய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. சரி, அவர்களெல்லாம் அந்த மொழியின் பெருமையை பற்றி எதுவும் பேசலை. ஏன்னா அவளுக்கு தெரியல. மேக்ஸ் முல்லர் சொன்ன பிறகு தான் சமஸ்கிருதத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கான்னு அவங்களுக்கே தெரிஞ்சுது. ஓகே, என்னை பொறுத்தவரையில் சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த மொழியை வந்து இனப்போருக்கு கருவியாக பயன்படுத்தப்படுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இனப்போருக்கு பயன்படுத்துகிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போது உலகத்தில் எனக்குரிய என்னுடைய ஆய்வுகளில் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட மொழிகள், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா சுமேரியம், பாபிலோனியம், எபிரேயம், அரபு, எத்தியோப்பியம், எகிப்தியம், இறுதியாக கிரேக்கம், அதன் வழியில் லத்தீன், இவ்வளவு மொழிகளை நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். என்னுடைய நூல்கள் வாயிலாக ஆய்வு பண்ணியிருக்கேன். அதே போல் சமஸ்கிருதத்தை பற்றியும் என்னுடைய ஆய்வு நூல்கள் வந்திருக்கிறது. இப்போ இதில் என்ன கவனிக்க வேண்டிய குறிப்பான செய்தி என்னன்னா, ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு தோற்ற காலம்னு இருந்தது. சில மொழிகள் தோன்றி சில 1000 ஆண்டுகள் பேசப்பட்டு அப்புறம் வழக்கிழந்து போகுது. இன்றைக்கு உலகத்தில் வழக்கிழந்து போன மொழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏராளமான பட்டியல். நிச்சயமா, அதில் சிறப்பாக சொல்லணும்னா பல இலக்கிய வளங்களோடு இருந்து வழக்கிழந்து போன மொழிகள் தான் சுமேரியம், பாபிலோனியம், இது கனானியம், ஃபோனிஷியம், உகாரியம், இந்த மாதிரி சில மொழிகளை சொல்லலாம். சரி, அந்த மொழிகள் வழக்கிழந்து போனால் கூட அவர்கள் படைத்து வைத்த இலக்கியங்கள் இருக்குது, இன்னும் அப்படியே இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் சமஸ்கிருதம் என்ற மொழி எப்போ உருவாயிற்று, எப்போ தோன்றியது, இதை பேசிய மக்கள் யார், இது இந்த சமஸ்கிருதத்திற்கான எழுத்து வடிவம் எப்போ வந்தது, இதெல்லாம் ஆய்வு செய்யணும். இன்னும் அதுக்கான ஆய்வுகளை செய்யலன்னு நினைக்கிறீங்களா? ஆய்வுகள் செய்தது வந்து வெளிநாட்டவர் தான். சரி, மேக்ஸ் முல்லர், மோனியர் வில்லியம்ஸு, வில்லியம் ஜோன்ஸு, ஓகே, ஹெச்எச் வில்சன், இந்த மாதிரி ஐரோப்பியர்கள் தான் ஆய்வு பண்ணாங்க. இங்கே இந்தியர்கள் யாரும் ஆய்வு பண்ணி சொல்லலை. அவர்கள் சொன்ன சில செய்திகளை இவங்க பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்புடையதை வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஏற்புடையது இல்லாததான் மறுக்கிறாங்க. இப்போ அவன் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க வரலாற்றில் ஆரியர்கள் வந்து ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள், இவர்கள் 1500 ஆண்டுகளில் கிமு 1500 ஆண்டுகளில் வந்தாங்க, பஞ்சாபில் குடியேறினாங்க. இது ஆங்கிலேயருடைய வரலாற்று நூலில். இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெளியிலேருந்தெல்லாம் எங்கேயும் வரல, இந்தியாவினுடைய தொன்மக்குடிகளே நாங்கள் தான், எங்களுடைய பூர்வீக நிலம் வந்து எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம்,
சிந்து ஆற்ற பகுதியில் உள்ள சப்த சிந்துங்கிற இடம் தான் எங்கள் இடம். இந்த ஆங்கிலேயர்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஓகே, நாங்கள் தான் முன்னோர்கள். இந்த திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் மேற்கேந்து வந்தாங்க. அவங்க வந்து எங்களோட கலக்கும் போது நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போங்கையா தெக்கன்னு அனுப்பி விட்டுட்டோம். அதனால் அவங்க தமிழ்நாட்டில் போய் குடியேறிட்டாங்க. இது இன்றைக்கு உள்ள ஆர்பு ஆரிய சார்பு உடைய ஆராய்ச்சியாளருடைய கருத்து. அவன் ஆங்கிலேயர்கள் சொல்கிறான், அவன் திராவிடர்கள் தான் இந்தியாவில் இருந்தாங்கன்னு அவன் சொல்கிறான். ஆமாம், இவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர்களுக்கு முன்னே நாங்கள் இங்கே இருந்தோம் என்று இவர்கள் கருத்து சொல்கிறாங்க. சரி, இந்த கருத்துக்கெல்லாம் சான்று எங்கே இருக்குது?